பால் விளையாடுறதுக்கா அப்படி வந்து பால் விளையாடுறேன். இல்லை உண்மையெல்லாம் பால் உள்ள அடிக்கடி அவன் பால் அவன் நீ ஊது மூஞ்சா கோயிந்தா கோயிந்தா.
கமலைக்கண்ணனாக விளங்கக்கூடிய ஆண்டவனே கோவிந்தா என்று உரைக்க வேண்டும். ஓ அப்படி சொல்லணும். ஆமா சாமி, நீ சாக்கடியில பட்டுனவனே கோவிந்தா. அப்படி கிடையாது. சாயிரம் என்று சொல்லக்கூடிய சாயிரம் என்று சொல்லக்கூடிய கடலிலே பள்ளி கொண்டிருப்பவனே கோவிந்தா என்று சொல்லணும். சாமி, நீ ஏழு மலை மேல தங்கி இருந்தவனே கோவிந்தா. ஏழு மலையிலே ஏழு மலையிலே தங்கியிருப்பவனே கோவிந்தா என்று ஏழு மலை ஏழு மொழ இல்ல காக்கா மேல ஏறி விளம்பர யார் தெரியுமா? சனீஸ்வரர் உடைய காக்கா வாகனம். வாகனம் எது தெரியுமா? எந்த வாகனத்தில் அமர்ந்து வந்தவரே கோவிந்தா என்று உரைக்க வேண்டும். குண்டு மலை மேலே ஏறி தங்கியிருப்பவனே கோவிந்தா என்று உரைக்க வேண்டும். சாமி, அதே பரவாயில்ல. அப்ப இது தப்ப சொல்லுனா ரொம்ப நேரமா காட்டு கீழே இருப்பு சாமி, நானே ஒரு கஷ்டமா ஆயிட்டு சாமி. சாமி, இந்த கெருட வாகனம் யாருது சாமி? நைனா, ஓ நைனோ, பாட்டு ஆடலாமா? ரூட் போயிட்டே போயினே கிளம்ப சாமி. அப்ப என்ன சாமி? ஆமா, நான் எல்லாம் கூட இறந்து சாமி காக்கா வாகனம் யாருது? சனீஸ்வர பகவானுடைய வாகனம். மயில் வாகனம் முருகனுடைய வாகனம். கருட வாகனம் என்னுடைய வாகனம். சாமி, காக்கா வாகனம் எனக்கு தப்பு பண்ண கிடையாது. கிடையாது. கருட வாகனம் எனக்கு தப்பு பண்ண கிடையாது. ஆமா, இப்ப இது மயில் வாகனம், அது எனக்கு தப்பு பண்ண கிடையாது. கிடையாது. இப்ப சொன்ன பாரு, உந்து கருட வாகனம் என்னுடைய வாகனம், அது ஒரு தப்பு பண்ணிக்கு சாமி. பெரிய தப்பட்டு இந்த உலகத்தில் இந்த கருடைய வாகன கண்ணுக்கு தெரியாமல் காலத்தினால்தான் பல நோய்கள் வருகிறது, பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நோய் வருது. முன்ன காலத்துல எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது அது கண்ணுக்கு தெரியலாம் இருக்கும். அந்த நிழல் பட்ட உடனே மக்களுடைய நோய்கள் எல்லாம் போய்விடும். ஆனா அந்த நிழல் பட்ட நாகாசுரம் என்று சொல்லக்கூடிய நாக சர்பம் நாகப்பாம்புக்கு சாப்பிருக்கிறது. அந்த நிழல் பட்ட உடனே நாகங்கள் எல்லாம் அடிந்து விடும். அந்த கருடனை பார்த்த உடனே எல்லாம் போய் புற்றுக்குள்ளே மறந்து விடும். ஆனால் மனிதனுடைய அவருடைய உடல் மேல் அந்த வாகனமுடைய அமல் பட்ட உடனே உடம்பிலே இருக்கக்கூடிய நோய் தொடிகள் எல்லாம் போய்விடும். ஒரு பெரிய தவறு பண்ணிட்டு தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஆசாத்தியா வளர்த்து வந்தோம் சாமி. எங்க அக்கா ஒரு குஞ்சி, எந்த ஒரு குஞ்சி பேரெல்லாம் வச்சு சந்தோஷமா விளையாடி இருந்தாங்க சாமி. கோடிக்குஞ்சு அது பாடுக்கு
வாயில வாயில வர்ற அக்கா பேர்ல வளர்த்து கோழி குஞ்சு போயிட்டேன் ஒரே குஞ்சு அவன் தண்ணி குடுத்து சாமிமான நான் ஒரு குஞ்ச வச்சுக்கினே படா அது பாடு இல்ல சாமி நீ 1000 குஞ்ச கூட்டுட்டேனா அது எங்க போய் மேவு தேடும் சாமி ஓடாத கரும்பு தோட்டம்ல ஓடியாத வாழ்த்தோ பிள்ளை சாமிக்கா நீங்களே வந்து சாமி போத்துட்டு அவர் பார்த்து தொட்டு வணங்கிட்டு போங்க உங்களுக்கு புண்ணியம் போய் சொல்ல உண்மை வாங்க எழுந்து வாங்க தமிழ்நாடு வாங்க ஒரே குஞ்சு போதும் ஆமா சாமி சாமி இப்படி சபையில வந்திருக்கீங்களே சாமி யாரு உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன